ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நாங்கள் சொன்னோம்ல ஒரு தமிழ் கேம் விளையாட போகிறோன்னு. ஸோ அந்த கேம் விளையாட நம்மளோட அக்கா நினைச்சிட்டாங்க. இது ஒரு வார்த்தை விளையாட்டுன்னு சொல்லலாம். எப்படின்னா, ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை கண்டுபிடிக்க அதுக்கான துணை வார்த்தை, அதுக்கு ரிலேட்டட் வேர்ட். துணை வார்த்தைன்னா இங்கிலீஷில் சொன்னால் ரிலேட்டட் வேர்ட். ஸோ அதுக்கான அந்த வேர்டில் இருக்கிற எந்த வார்த்தையை பயன்படுத்தியும் நம்ம க்ளூ கொடுக்கக்கூடாது. ஸோ ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்க மூணு, அதிகபட்சம் மூணு க்ளூ கொடுக்கலாம். ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிருங்க, அவ்வளவுதான். ஆமா, இது எல்லாருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இந்த கேம் மேக்ஸிமம். பட் இருந்தாலும் நாங்க ட்ரை பண்றோம். ஏன்னா இந்த மாதிரி கேம்லாம் நீங்களும் வீட்டுல வந்து எப்படியா இருக்கும் போது ட்ரை பண்ணுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தி கண்டுபிடிக்க வைக்கணுமே தவிர அந்த வார்த்தையில இருக்கிற எழுத்துக்களையோ எதையுமே பயன்படுத்தக்கூடாது. தமிழ் தான் இன்னைக்கு. ஆமா, இனிமே தமிழ் தான். தாய்மொழி தினம் ஆச்சு, சோ தமிழ்லனே கொஞ்சம் ஒட்டிட்டே இருந்துச்சு. தமிழ் தமிழ் வளர்க்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். வேர்டிங்ஸ் வந்து நான் ரெடியா எடுத்து வச்சிட்டேன். ஸோ நான் வந்து க்ளூ கொடுத்துட்டு நான் இருந்து அந்த வேர்டிங்ஸாக தம்பியை மேக்ஸிமம் எப்படி கண்டுபிடிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டரா தம்பி? பால். பால். பழம். மளிகை. மளிகை. உப்பு. கிடைக்கும். கடை. கரெக்டு. ஃபஸ்ட்டு வேர்ட் கடை. செகண்ட் வேர்டு கோடை. சூரியன். பழம். மாம்பழம். கரெக்ட். மூணாவது வார்த்தை ராணுவம். நாடு. முடிவு. எல்லை. கரெக்ட். நாடு. ராஜா. கிரீடம். கரெக்ட். சூப்பரா கண்டுபிடிச்சி. இப்ப நானும் அதே மாதிரி சில வேர்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறேன். அக்காவை கண்டுபிடிக்கிறது. பேருந்து. பயணம். சிரம். கரம். எதுகை மூனை. பரவாயில்லை, எதுகை மூனை பயன்படுத்தலாம். ஒரு வார்த்தை தான் நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். சூரியன். சந்திரன். மறைவது. மேற்கு. சூரியன் மறைவது மேற்கு. பாம்பு. சூரியன் மறைவது நடராஜர். நடராஜர். கிரகணம். கிரகணம். கண்டுபிடிச்சிருக்கு. முத்து. கடல். கடல். அலை. எதுகை மோனை. இதுக்கு எதுகை மோனை யூஸ் பண்ணா வரும் நினைக்கிறேன். எதுகை மோனை பயன்படுத்தி நடுல நடுல பயன்படுத்திக்கலாம். கப்பி. சிப்பி. சிப்பி. அடா பாவி, கப்பி. இது என்ன ஒரு தமிழ் வார்த்தை தானே. கப்பீஸ்ங்கிறது ஒரு தமிழ் வார்த்தை இருக்குது. கப்பீஸ்ன்றது வந்து ஒரு பையனோட பேரு. ஒரு சேனல்ல வரும் அந்த பையன். சில வார்த்தைகள்லாம் நம்ம தமிழ் வார்த்தைகளை யோசிக்க இந்த மாதிரி யோசிக்கிறதுக்காக மோட்டிவ் தான் இந்த கேமே. புது புது வார்த்தைகளுக்கு டைம் பற்றி. ஸோ தமிழ் வார்த்தைகளை இவ்வளோ இருக்குது. தமிழ் நம்ம தாய்மொழி, தமிழை வளர்க்கலாம். இந்த உலக தாய்மொழி தினத்தன்று ஒரு சிறிய முயற்சி, தமிழை பேசி ஆங்கிலம் கலக்காமல் தமிழில் பேசி. ஆனால் நம்ம என்னதான் நம்ம தமிழ் தான் பெருசு, தமிழ் தான் முக்கியம்னு பேசினாலும் இன்னுமே நம்மள நிறைய பேர் இங்கிலீஷ் தெரியல, ஆங்கிலம் தெரியல அப்படின்னு வருத்தப்படுறாங்களே தவிர தமிழ் எனக்கு நல்லா தெரியும் சொல்லி பெருமைப்படுறவங்க ரொம்ப கம்மி தான். ஸோ அந்த விதத்தில் நாங்கள் வந்து தமிழில் பேசுறோம். எங்களுக்கு தமிழ் தான் தெரியும். ஆமாம். வணக்கம். என்னடா இவங்க போனவங்க திரும்பி வந்துட்டாங்க. வீடியோ முடியல. ஸோ எங்க காணொலி. காணொலி. காணொலி இன்னும் முடியவில்லை. ஏன் இந்த வீடியோவை அழைத்து காணொலின்னாங்க? நான் இப்போ நடக்க போகிற ஒரு சம்பவமும் சம்பவம் நிகழ்வும் கரெக்டாக சொன்ன நிகழ்வும் அதை குறித்து தான் இருக்க போகுது. கரெக்ட் என்பது ஆங்கில வார்த்தை தம்பி. கரெக்ட் என்பது ஆங்கில வார்த்தை. என்னடா அக்கா ரொம்ப நேரம் தான் ஆங்கில வார்த்தையை நோட் பண்ணி நோட் பண்ணி சொன்னாங்கன்னா இப்போ நடக்க போகிற ரெண்டு நிமிஷம் ஆங்கிலம் பேசிக்கிறேன். ஸோ அப்போ மக்களுக்கு ரீச் ஆகும். என்னென்னா இப்போ நடக்க போகிற இந்த கேம் வந்து ஃபஸ்ட்டு அக்கா வந்து என்கிட்ட ஒரு தலைப்பை கொடுத்து அந்த தலைப்பை பற்றி என்னை பேச சொல்வார்கள். முக்கியமான விதிமுறை, அதில் நான் ஆங்கிலம் கறக்கக்கூடாது. சரி தம்பி,
உங்களுடைய கல்லூரி அனுபவத்தை பற்றி சற்று நம் நேயர்களுக்கு சொல்லவும். கல்லூரி அனுபவம், கல்லூரி அனுபவம் ஒரு நிமிடம், ஒரு நிமிடம். இப்பொழுது கடிகாரம் எதுவும் இல்லை, அதனால் நான் பேசிக்கொண்டே போவேன். ஆனால் மக்கள் பாருங்கள் கேட்டுக்கொண்டே நிலைமை ஏற்படுகிறது. தம்பி திசை திருப்புகிறாரா? மறுபடியும் முதலில் இருந்துதான் ஆரம்பிப்பேன். கல்லூரியை பற்றி பேசுவோம் ஒரு நிமிடம். கல்லூரிக்காண்டில் நான் கல்லூரி 3 ஆண்டுகள் படித்தேன். எல்லாரும் 3 ஆண்டுகள் தான் படித்திருப்பேன். மட்டும் 4 ஆண்டுகள் படித்தேன். அது அது அந்த மாதிரி சில சில பேருக்கு அந்த மாதிரி அமையும். அதாவது பார்த்தீங்கன்னா எங்களுடைய கல்லூரி ஒரு வாழ்க்கையே அனுபவமே மிகவும் பிடித்தமான அனுபவம். என்னுடைய கல்லூரி வகுப்பில் 3 பெண்கள் எதிர்பார்த்து போன அளவு எதுவும் இல்லை. ஆனால் அந்த 3 பெண்களும் என்னோட சகோதரி போஸ் 11ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பும் வெறும் ஆண்கள் பள்ளிகளில் படித்தேன். கல்லூரியில் அதாவது ஆங்கில கல்லூரி வெறும் ஆங்கிலம் இல்லாமல் பெண்களும் இருப்பார்கள் என்று ஒரு ஆசையில் போனேன். ஆனால் எங்கள் வகுப்பில் மொத்தம் இருந்தது வெறும் 3 பெண்கள். அதற்கு நமக்கு முகராசி அமைப்பு இல்லையா தம்பி? அந்த 3 ஏதாவது 1வது நமக்கு அமையும் என்று பார்த்தால் அதற்கும் வழி இல்லை. அதற்கு ஏற்கனவே அமைந்து விட்டன். பசங்கள் நாங்கள் மாமன் மைத்துனர்கள் போல பழகுவோம். தங்கைகள் எப்படி? தங்கைகள் தங்கமானவர்கள். அதாவது ஒரு சினிமா வசனத்தில் உள்ள கூறியிருப்பார்கள், பொத்தி பொத்தி வளர்த்தாங்க. பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை மணிமேகலை வெக்க விட்டு போகல. அந்த வசனத்திற்கு ஏற்றவாறு அனைவரும் இருப்பார்கள். மாமன் மைத்துனர்கள் என்னுடைய நெருக்கமான கல்லூரியில் எனக்கு 2-3 நண்பர்கள் மிகவும் நெருக்கமானவர்களானார்கள். அந்த நட்பு இன்னமும் தொடர்கிறது. ஆசிரியர்கள் பற்றி, ஆசிரியர்கள் என்று கூற வேண்டும் என்றால் இத்தருணத்தில் நான் இந்த நிகழ்ச்சிக்காக கூறவில்லை. நான் இதை எப்படி இருந்தாலும் கூறியிருப்பேன். கல்லூரி நேரத்தில் மறக்க முடியாதது எங்களுடைய தமிழ் ஆசிரியர்கள். அதாவது எங்களுக்கு 1ஆம் ஆண்டும் 2ஆம் ஆண்டும் தமிழ் மொழி எங்களுக்கு உண்டு. பொறியியலில் பொதுவாக 1ஆம் ஆண்டு மட்டும்தான் தமிழ் மொழி இருக்கும். ஆனால் எங்களுக்கு 1ஆம் ஆண்டும் 2ஆம் ஆண்டும் தமிழ் மொழி உண்டு. எங்கள் வகுப்பில் எங்கள் தமிழ் ஆசிரியை நான் சிறப்பாக கூறுவேன் என்றால் நான் அவர்களை ஆசிரியர்களோ அல்லது ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையை சொல்லி கூப்பிடுவார்கள். அந்த வார்த்தைக்கு கூறியோ நாங்கள் அவர்களை அழைக்க மாட்டோம். நாங்கள் எல்லோரும் அந்த ஆசிரியர்களை அன்புடன் அம்மா என்றே அழைப்போம். அம்மா என்றே உண்மை. என்னுடைய தொலைபேசியில் அவர்கள் அவருடைய நம்பரை எடுத்து பார்த்தாலும் என்னை எடுத்து பார்த்தாலும் அந்த எண்ணில் அவருடைய அம்மா என்றே சேவ் அம்மா என்றே சேவ் பண்ணியிருப்பேன். சேவ் என்பதும் ஆங்கில வார்த்தை, இரண்டு தவறு. என்றே சேமித்து பதிவிட்டிருப்பேன். இப்பொழுது அக்கா தமிழில் அவர்களுடைய நட்பு வட்டாரங்கள், நண்பர்கள் அதை பற்றி, அந்த அனுபவத்தை பற்றி ஒரு நிமிடம் கூறுகிறார்கள். ஒரு நிமிடம் பேசினால் போதும். ஒரு நிமிடம் என்பது பத்தவே பத்தாது. என்னுடைய நண்பர்களை பற்றி பேச வேண்டும் என்றால் எப்படி சொல்வது? நண்பர்கள் இல்லாத வாழ்க்கை அர்த்தமற்றது. அதை நான் முழுமையாக நம்பக்கூடிய ஒரு ஆள். நண்பர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் எனது தாய்க்கு பிறகு என்னை முழுமையாக நேசித்த உண்மையான உறவுகள் நண்பர்கள் மட்டும்தான். உறவுகள் என்று கூட நான் சொல்ல மாட்டேன். நண்பர்கள், நட்பு என்ற வார்த்தைக்கு வேறு விளக்கம் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு உண்மையான நபர்கள். இன்று வெவ்வேறு திசையில் பிரிந்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் பள்ளியில் படித்த காலங்களில் வாழ்ந்த நாட்களை நினைத்து பார்க்கும்போது அது ஒரு மலரும் நினைவுகள். அதை சொல்வதற்கு இந்த ஒரு நிமிடம் எனக்கு பத்தாது. ஒரு நிமிடத்தில் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு தாய்க்கு அடுத்து நான் முக்கியமாக மதிப்பது என்னுடைய நண்பர்களை மட்டுமே. இதை கண்டிப்பாக நண்பர்கள் பார்ப்பார்கள், அவர்களுக்கும் தெரியும். ஆனாலும் இதை பார்த்துவிட்டு என்னை கிண்டல் செய்வார்கள், அதையும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். தம்பி 3 ஆங்கிலத்தை பயன்படுத்தினான், அது தவறில்லை. நான் பேசிய கண்டென்ட் 1 மினிட் இப்ப பேசலாம். பேசுறது தப்பு இல்லை. ஆனாலுமே நம்ம இனிமே இங்கிலீஷ் தெரியலன்னு சொல்லிட்டு தமிழை விட அதிகமான ஆங்கில வார்த்தையை தான் நடுவில் பயன்படுத்திட்டு இருக்கோம். தமிழை வந்து சைடிஷ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தொட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் நம்ம மாத்தலாம். நான் பேசும்போதே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்றேன்.
ஸோ நாங்களும் முயற்சி பண்ணுறோம், நீங்களும் முயற்சி பண்ணுங்க. அதை புரிய வைக்கவே இந்த விளையாட்டை எங்களுக்கும் அதை புரிய வைக்கவே இந்த விளையாட்டை நாங்கள் நிகழ்த்தி காட்டினோம். நீங்களும் வீட்டில் நீங்கள் நாங்கள் பதிவுக்காக ஒரு நிமிடம் என்று நீங்கள் வீட்டில் முடிந்தால் ஒரு அரை நாள் இரண்டு நிமிடம் மூன்று நிமிடம் தொடர்ச்சியாக தமிழில் பேச முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் நம்ம தமிழ் இலக்கியத்தில் சிறப்பித்து கூறுமல்ல, பிற மொழியில் கலக்காமல் தனித்து இயங்கும் ஒரே மொழி தமிழ் மொழி. அந்த மொழி இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த பதிவிலே பார்ப்பீங்கள். நாங்கள் எவ்வளவு இந்த வீடியோ இந்த காணொலியை எடுக்க தடுமாறி கொண்டிருக்கிறோம் என்று உங்களுக்கே தெரியும், வித்தியாசம் தெரியும். ஸோ இது எங்களோட இதயம் ஓரத்தில் ஒரு மிக வருத்தமாக இருந்தாலும் நாங்கள் இப்படி ஒரு முயற்சி செய்து தமிழை வளர்ப்போம்.